மீனா மாப்பிள வாங்க சித்தி, வாங்க சித்தப்பா, வாங்கம்மா, வாங்க. வணக்கம் முத்தி. நீங்களும் நல்ல நேரத்துல வந்துருக்கீங்க. உங்க வீட்டுக்கு புது விருந்தாளிலாம் வந்திருக்காங்க. ஆமா சித்தப்பா, அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் எங்க கூடவே இருக்கலாம்னு வந்துட்டாங்க. ஓஹோ, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வராம அப்படி எங்க போனாராமா? ஏதோ வர முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதே இப்போ வந்துட்டான்ல, இனி ஒரு நல்ல நாளாக பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிட வேண்டியதா? ம், எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு? எதை சொல்லணுமோ அதை சொல்ல வேண்டியது தானே. ஆஹா, இந்த அம்மாவும் இங்கே தான் இருக்கா? அது சரி. 500,000 ரூபாய ரொக்கமாக கொடுத்துட்டு தான் இந்த வீட்டு வாசப்படியில் கால் வைப்பன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்படி கையை வீசிட்டு வந்து நிற்கிறீங்க. கதிர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்போ பணம் கொடுத்துட்டாரா? 2,000 ரூபா நோட்டா, 500 ரூபா நோட்டா, பெட்டிக்கிட்டு எதையும் காணுமே. கதிர், அந்த செக் எடுத்துட்டு வா. அண்ணி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இவர் வேற நடந்த விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காரு. இத பாருங்க, 5 லட்சம் இல்ல 10 லட்சம். 10 லட்சத்தை கொடுத்துடுதேன், எங்க அண்ணன் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கு, பிடிங்க. என்னடா செக்கு இது? ரெண்டு பேரும் ஒரு பெரிய போட்டியில் கலந்து ஜெயிச்சு பரிசு வாங்கிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. கேட்டீங்களா? கொடுங்க. இந்த பாருங்க, என் மருமகன் சொன்னதை சாதிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காப்ல. என்னமோ ஒண்ணுமே லாயக்கில்லாதவன் சொல்லிட்டு இருந்திய. 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அவர் பணத்தை கொடுத்துட்டாரு. அதுவும் 2 மடங்கா.